கரங்களை தட்டி உற்சாகமாக தேவன் நமக்காய் தந்த ஒரு பாதுகாப்பினுடைய சினாடா பெண்டிகாசல் சர்ச்சஸுக்காக நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோ எல்லாரும் இந்த வேளையில் ஜெபத்தோடு கூட நாம் அமர போகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் நமக்கு பாராட்டின மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் நாம் ஏறெடுப்போம். இந்த வேளையில தொடர்ந்து நாம் யாவரும் அமருவோம். தேவன் நமக்கு நல்ல ஜெப நேரங்களை தந்தார். மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபங்களை கேட்கிற தேவன், அவருக்கு நம்முடைய நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக இத்தனை ஆயிரங்கள் கூடி ஆண்டரை நோக்கி தேசத்தை ஆசிர்வதி ஜெபங்களை தேவன் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக பதில் தருவார். இப்பொழுது ஒரு மிக முக்கியமான நேரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய பெந்தேகொஸ்தே திருச்சபைகளின் மாமன்றத்தின் மிக முக்கியமான தீர்மானங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கப் போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் சாம் ஜெயபால் அவர்கள் ஸ்டேட் ஓவர்சியர் மட்டுமல்ல, இந்த பொலிட்டிக்கல் விங்குக்கும் அவர்கள் தலைவராயிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பெந்தேகொஸ்தே திருச்சபைகளாக நம்முடைய தமிழக மந்திரி சபையை பார்த்து நம்முடைய அமைச்சர்களை பார்த்து நாம் கேட்கக்கூடிய விண்ணப்பங்கள், நம்முடைய தேசத்துக்கு முன்பதாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். பாஸ்டர் சாம் ஜெயபால் அவளுக்கு நல்ல கரங்களை தட்டி அவள் அன்போடு வரவேற்கிறோம். பெந்தேகொஸ்தே திருச்சபைகளின் மாமன்றம் மூன்றாவது தேசிய மாநாடு தீர்மான அறிக்கையை லட்சக்கணக்கில் கூடி வந்திருக்கிற பெந்தேகொஸ்தே ஊழியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னிலையிலே வாசிப்பதில் நான் மெத்த மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். தமிழ்நாட்டிலும் பாரத தேசத்தின் பல மாநிலங்களிலும் உள்ள பட்டணங்கள், நகரங்கள், பேரூர்கள், சிற்றூர்கள் என இந்த தேசத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அனைவர் சார்பிலும் அகிலம் ஆளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே மாட்சிமையும் துதியும் கனமும் உண்டாக. மகிமை செலுத்தி பெந்தேகொஸ்தே திருச்சபைகளின் மாமன்றம் இந்த தீர்மானங்களை வடித்தளிக்கிறது. மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சிகள், கிராமங்கள் என பரவலாக பெருகி வரும் பெந்தேகொஸ்தே திருச்சபைகளையும் மக்களையும் கருத்தில் கொண்டு நமது தமிழக முதல்வரும் தமிழக அரசும் எமது நலனில் தனி கவனம் செலுத்தி உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என இம்மாநாடு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது. இப்பொழுது நான் ஒவ்வொரு தீர்மானத்தையும் வாசித்து முடிக்கும் பொழுது இந்த தீர்மானத்தை அனைவரும் வழிமொழிவதற்கு அடையாளமாக உங்களுடைய கரங்களை தட்டி இந்த தீர்மானங்களை வழிமொழிய உங்களை அன்போடு கேட்கிறேன். முதல் தீர்மானம், மதம் சார்ந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்ற தற்போதைய நிலை தேவையற்ற கால தாமதங்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துவதால் மதம் சார்ந்த அனைத்து கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி வழங்கும் அதிகாரத்தை அந்தந்த உள்ளூர் உள்ளாட்சி அமைப்புகளிடமே ஒப்படைத்து மேல்முறையீடு செய்யப்படும் மனுக்கள் மட்டுமே வட்டாட்சியரால் சான்று பெறும் நிலைக்கு ஆணை பிறப்பித்து ஆவண செய்ய வேண்டுமென அரசை வேண்டுகிறோம். பெந்தேகொஸ்தே கிறிஸ்தவர்கள் நாடெங்கிலும் மாநகரங்கள், நகராட்சிகள், தாலுகாக்களில் லட்சக்கணக்கில் வசித்து வரும் நிலையில் கல்லறை தோட்டங்களின்றி அனுபவிக்கும் வேதனை வார்த்தைகளில் சொல்லி மாளாதவை. எனவே பிரத்யேகமாக பெந்தேகொஸ்தே கிறிஸ்தவர்களுக்கென கல்லறை தோட்டம் ஒவ்வொரு ஊராட்சி அமைப்புகளிலும் அரசு மூலம் ஒதுக்கப்பட வழங்கப்பட மாவட்ட ஆட்சியாளர்கள்
வருவாய் கோட்ட அதிகாரிகள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசு உத்தரவு பிறப்பிக்க இந்த மாநாடு கோரிக்கை விடுக்கிறது. தமிழகத்திலும் இந்தியா முழுவதிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளில் உள்ள மற்ற மதங்களை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உரிமைகளும் சலுகைகளும் கிறிஸ்தவ மதம் சார்ந்த மேற்கண்ட பிரிவினருக்கும் வித்தியாசமின்றி கிடைத்திடும் வகையில் கல்வி, வேலைவாய்ப்பு, மற்றைய இடஒதுக்கீடுகளில் இதுவரை பின்பற்றப்பட்டு வரும் அநீதியை களைந்திட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாரத தேசத்திற்கும் பல்வேறு நிலைகளில் தொண்டாற்றிய கிறிஸ்தவ அறிஞர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அன்னை தெரசா, கால்டுவெல் ஐயர், வீரமா முனிவர், தேவநேய பாவாணர், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் உள்ளிட்ட பலரது பெயருக்கும் ஏற்கனவே சிறப்பு சேர்த்துள்ள தமிழக அரசு ஆண்டுதோறும் புனித தோமையர் பெயரில் ஒரு விருதினை ஏற்படுத்தி கல்வி, சமுதாய பணி, மனிதவள மேம்பாட்டு பணி, நூலாக்கம், ஆதரவற்றோர் பராமரிப்பு, கிராம அபிவிருத்தி பணிகளில் ஈடுபடும் கிறிஸ்தவ அன்பர்களுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கி உற்சாகப்படுத்திட வேண்டுமென இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தேசத்தின் சமாதானத்திற்கும் பொதுமக்களின் அமைதி வாழ்விற்கும் உலை வைக்கும் நோக்கில் மதவாதிகள் சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பாக திருச்சபைகளுக்கும் ஜப வீடுகளுக்கும் அச்சுறுத்தல்களை, பாதிப்புகள் ஏற்படுத்தும் சூழ்நிலைகளை உண்டாக்கும் பொழுது தமிழக அரசும் காவல்துறையும் இம்மக்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதமும் அதற்கான உறுதியும் அளித்திட இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. கிறிஸ்தவ மக்கள் தொகையில் பெரும்பான்மையினராக திகழும் பெந்தேகோஸ்தே பிரிவினரை மத்திய மாநில அரசுகள் அங்கீகரித்து சிறுபான்மையினருக்கு தமிழக அரசு அளித்து வரும் சலுகைகள், இடஒதுக்கீடு, தொழில் அபிவிருத்தி திட்டங்கள், கல்வி நிறுவனங்களுக்கான அரசு அனுமதி ஆகியவற்றில் எங்களையும் அங்கீகரித்து சிறுபான்மை ஆணையத்தின் அனைத்து கூட்டங்களிலும் நடவடிக்கைகளிலும் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இந்திய தேசிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கணக்கெடுப்பு ஆகியவற்றால் தேசத்தில் ஏற்பட்டிருக்கும் ஐயங்களை கணக்கில் கொண்டு மத்திய அரசு அவைகளை திரும்ப பெறுவதோடு மாநில அரசு சிறுபான்மையினரின் அச்ச உணர்வுகளுக்கு முடிவு கட்டும் வண்ணம் தமிழகத்தின் மதச்சார்பற்ற நிலையை உறுதி செய்ய வேண்டுமென இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. தேசத்தின் பாதுகாப்பு, தமிழகத்தின் நலன், பொது அமைதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாட்டிற்காக பிரார்த்திப்பது கிறிஸ்தவ சமூகத்தின் அனைத்து பிரிவினரோடும் கரம் கோர்த்து நின்று உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி நாட்டு நலன் வளம் காப்போம் என பல்லாயிரம் பெந்தேகோஸ்தே திருச்சபைகள், பல லட்சம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் சார்பாக பெந்தேகோஸ்தே திருச்சபைகளின் மாமன்றம் உறுதி பூணுகிறது. எல்லோரும் கரங்களை உயர்த்தி மூன்று முறை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல போகிறோம். எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம், எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.
மிகச்சிறப்பாக மாநாட்டின் தீர்மானங்களை வாசித்த பாஸ்டர் சாம் ஜெயபால் அவளுக்கு மீண்டும் நல்ல கரங்களை தட்டி இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அத்தனை தீர்மானங்களையும் ஆண்டவர் அப்படியே நமக்கு நடக்கும்படி செய்வாராக. நம்முடைய சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், நம்முடைய பெந்தேகோஸ்து திருச்சபையின் மாமன்றம் 2007 ஆரம்பிக்கப்பட்டு 2008 பதிவு செய்யப்பட்டு 10 மேலாக 12வது ஆண்டிலே வெற்றி நடை போட கத்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த 12வது ஆண்டிற்காக நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை நன்றி செலுத்துகிறோம்.